வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்னு நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிற அதே நேரத்தில், உலகநாயகன் அவர்கள் இல்லாத காட்சிகள் படத்தில் வந்து அவர் சம்மந்தம் இல்லாத அவர் வந்து இல்லாத காட்சிகளை வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து மேட்டுப்பாளையத்தில் நடந்துகிட்டு இருக்கு, கோயம்புத்தூரில் முடித்து மேட்டுப்பாளையத்தில் ஒரு மில்லில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு. அதாவது விஜய் சேதுபதி வந்து காருக்கு முன்னாடி, பொலேரோ காருக்கு முன்னாடி நின்று ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி வந்து வெள்ளி மலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. இதுவரையே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய படம் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம். அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு கிளான்ஸ் பார்த்தோம், 15 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா தெலுங்கு ஹிந்தி பதிப்பு வந்து, அதோடைய ஹிந்தி டப்பு வந்து 35 கோடிக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. ஸோ அந்தளவு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அந்த படத்துக்கு வியாபாரம் இருக்குது. அதை தான் வெள்ளி மலரில் செய்தியாக வந்திருக்கு. படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இதை வந்து மாஸ்டர் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ், கமல்ஹாசன் ரசிகரும் கூட அவர் இயக்குறாரு. ஸோ இந்த படம் வந்து படப்பிடிப்பில் இருக்கிறப்பவே இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தொகைக்கு வந்து கேட்குறாங்க படத்தை வந்து. ஸோ ஹிந்தி பதிப்பே வந்து 50 கோடிக்கு தயாரிப்பாளர் சொல்கிறதாக இந்த செய்தி வந்திருக்கு. ஸோ எல்லா ஏரியாவுமே அந்த மாதிரி மிக அதிகமான விலைக்கு கேட்குறாங்க, இதுவரை எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்தளவு எதிர்பார்ப்பு இருக்குது படத்தை பற்றி. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு கிளான்ஸ் வந்ததுக்கப்புறம் எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது எதிர்பார்ப்பு. இன்னும் அனிருத்தருடைய பாடல்கள்லாம் வெளில வந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. படப்பிடிப்பும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டிசம்பருக்குள்ளே முடிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உலகநாயகன் அவர்கள் விரைவில் குணம் பெற்று பூரண குணமடையணும்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எல்லாமே நம்மளை மாதிரியே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்காக கோயிலில் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ அவரும் விரைவில் குணமடைஞ்சு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு டிசம்பருக்குள்ளே டோட்டல் படப்பிடிப்பே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முடித்து படத்தை வந்து மார்ச் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் லோகேஷ் கனகராஜ் செய்வார். கரெக்டாக மார்ச் 31 சொன்னபடி படத்தை ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து அந்த மாதிரியான நம்பிக்கை அளிக்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. ஏன்னா படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்காக நிப்பாட்ட வேணான்ட்டார் உலகநாயகன் அவர்கள், தொடர்ந்து நடத்துங்க அப்படின்ட்டாரு. ஸோ படப்பிடிப்பும் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்குது. நல்லா சுறுசுறுப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இரவு காட்சிகள், அதாவது நிறையா அந்த நைட் ஷூட் தான் எடுத்திருக்காங்க அந்த மில்லில். ஃபகத் ஃபாசிலும் இவரும் சேர்ந்து, விஜய் சேதுபதியும் சேர்ந்து நிறையனை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியான காட்சிகள் இந்த நைட் ஷூட் நடந்திருக்கு. அந்த அதில் தான் அந்த புகைப்படமும் வெளியில் வந்திருக்கு, விஜய் சேதுபதி நிற்கிற புகைப்படமும். விக்ரம், மாபெரும் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருமான திரு நம்மவர் கமல்ஹாசன் அவர்களுக்காக மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் மற்றும் துறைமுகம் சார்பாக அவருடைய உடல் நலம் பெற்று வர வேண்டும், தொடர்ந்து பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று சென்ட்ரல் நிலையம் அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மற்றும் பாடிகாட் முனீஸ்வரம் ஆலயத்தில் அவருக்காக இங்கு கூட்டு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இந்த கூட்டு பிரார்த்தனைகளில் கலந்து கொண்ட நமது ஆதி திராவிட நல அணி அமைப்பாளர் திரு ஐயப்பன் அவர்கள் மற்றும் நகர செயலாளர்கள் பாஸ்கர், கமல், அமுதன், புல்லட் சுரேஷ், நற்பணி இயக்கத்தின் விசுவாசியான திரு புதுப்பேட்டை தமீம் அன்சாரி அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்பட்டு நடத்தியதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.